நல்லா பொச பொசன்னு ஊறிது. சாப்பிட்றதுக்கு மறுக்கெடுக்கும் சத்தம் கேட்க நல்லா நைஸாகவே சத்தம் கேட்குது பார்த்தியா. இது வந்து நான் மிக்சியில் போட்டு நான் எந்த ரேஞ்சுக்கு அரைக்கிறோமோ அந்த ரேஞ்சுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன போடலாம்னு சொல்லிட்டு அது நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண உட்காந்துக்கிறேன்னா வடை சுட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடாது அப்பப்போ தான் வடை சுடுறீங்க, இப்போ புதுசாக வடை சுட போகிறீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டாக சொல்ல நான் முடிவு பண்ணிக்கிறேன். காராமணி எடுத்தா நான் வடை சுட போறேன் நம்ம வந்து கடலைப்பயிர் வடை சுட சாப்பிட்டுக்கிறோம் உளுத்த வடை சுட்டுக்கிறோம் வாழைப்பூ போட்டுக்கிறோம் வடை சுட சாப்பிட்டுக்கிறோம் அதுக்கு அடுத்து வேற கவர்மெண்ட் வடை இருக்குது எதுவும் வடை இருக்குது சொல்லுவாங்க நம்ம வந்து காராமணி வடை தான் சுட போறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு பாக்கலாம். எப்படி இல்லை எப்பயும் சுடுற மாடு மாட்டுல இருந்து தான் ஆனா டேஸ்ட் வந்து என்ன ரேஞ்ச் எடுக்குன்னு பாக்கணும். காராமணி வடை வந்து சுட்டு சாப்பிட்டு பாருங்க. அவங்க வீட்டுல காராமணி இருந்தா செம டேஸ்டா இருக்கும். வீட்டுல காராமணி இருக்கும், கண்டிப்பா அந்த டிஷ் வந்து மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நானும் காராமணி வடை தான் சுட போறேன். ஏது எனக்கு காராமணினா கொணசுந்தரமே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, திரும்பி எடுத்தும்போது பாப்பா வந்து அவங்க வீட்டில் கூட போனாங்க. மறுபடியும் வந்து சித்தி வீட்டிலே பாப்பா வீட்டு கூட போகும்போது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கொடுத்தாங்களாம் காராமணி, நீங்கள் வறுத்து சாப்பிடுங்க ஏதோ செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அதனால வந்து நான் வறுத்து சாப்பிட்டுருந்தாங்க. அதனால் இப்போ எதனால் செஞ்சு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி தான் நான் காராமணி வடை சுட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து நான் தண்ணி ஊற்றி 4 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜெயஷ்டிமா நான் காராமணி ஊற வைக்க போகிற சொன்னால ஊற வச்சு நல்லா ஊறி வந்துட்டு போகுது. நல்லா பொச பொசன்னு ஊறிது. சாப்பிட்றதுக்கு மறுக்கெடுக்கும் சத்தம் கேட்க நல்லா நைஸாகவே சத்தம் கேட்குது பார்த்தியா. இது வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா வடைக்கு எந்த ரேஞ்சுக்கு அரைக்கிறோமோ அந்த ரேஞ்சுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு அது நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வடை சொல்லிட்டேன். சூப்பராக ஊறிட்டு போகிறோம். இது கூட வந்து பெரும்பயிரா, பெருண்டு வெள்ளை பெரும்பயிருங்குது. இது வந்து அப்படியே இது கூட இருக்கிறதுல நான் போட்டேன், அப்படியே வருஷமாக ஒரு 4-5 தான் இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக காரமணி வெவிச்சு கூட சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க, வசனையாக இருக்கும். நம்ம வேச்சு ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்கூலில் இந்த பாலவடியில் வந்து என்னைக்குனா ஒரு நாள் வந்து பச்சை பயிர் வேச்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். சரி, இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை அரைச்சி வடைக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி அழகாக அரைச்சி வந்துட்டேன் கரப்பாப்பா. நல்லா நம்ம கடலைப்பயிறு ஊற வச்சு அரைக்கிற இறைஞ்சி காய்ச்சி வந்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பானம்பாத்த மிளகாய். இது போடவே கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கிட்ட, ஹெவி காரம் இது ஃபஸ்ட்டு. ஆனால் பார்க்கறதுக்கு கடுகு சிறுசாக இருந்தால் காரம் பெருசாக சொல்கிறாங்களா, அதுமாரி கணக்கு இது கணக்கு. செம காரம் போட்டுக்கிறேன், எல்லாம் போட்டு இதில் போட்டு பெஞ்சிக்கிறோமா. சரிம்மா. வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. எப்படி காரக்கோவத்தில் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து அழகாக பேஞ்சு வச்சுக்கிறேன், பேஞ்சுக்கிறேம்மா. இது வாழைப்பூ வடைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமாம், கடலைப்பயிறு வடை வடை ஏன்னு கேட்டால் அது நல்லா முரண்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு 2 நாள் வச்சுன்னு சாப்பிட கூட எதுவுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். ஜெயஸ்டி அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டேன், வானில் வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் பாரு, எண்ணெய் சூடு ஏறுது. இப்போ நம்ம வந்து சுட சுட வந்து இப்போ வந்து நம்ம வந்து சுட சுட வந்து காராமணி வடை வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரிம்மா. அது முக்கியமாக வந்து நான் தட்டு வேறு ரெடியாக இருந்துட்டேன். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு ஜெயஸ்டி இல்லை, எங்கள் அம்மா எனக்கு சுட்டு கொடுத்துக்குறாங்க. ஆமாம், காராமணி வந்து பிடுங்கிறதுக்கு போவாங்க, பிடுங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு வந்து அடிக்கிறதுக்கு போவாங்க. 2 நாளைக்கு காராமணி செட்டி நல்லா காய வச்சுட்டு அப்புறம் வந்து அடிப்பாங்க. அடிக்கிறதுக்கு போக பார்த்து அவங்கவுங்களுக்கு ஒரு காப்படி சின்னப்படி வந்து காராமணி அங்கே கொடுப்பாங்க, அம்மா கொடுப்பாங்க, எடுத்து அந்த வீட்டில் கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு நைட்டு முக்கால்வாசி நாங்கள் வறுத்து தான் சாப்பிடுவோம். வறுத்து நல்லா தண்ணி தெளிச்சு, உப்பு தண்ணி தெளிச்சு வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடுவோம் அது மொத்தமாக என்னைக்கு ஒரு நாளைக்கு கடமா இருந்தால் இதுமாரி இதுமாரி டிஷ்ஷு சேர்ந்து தருவாங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த தான் இப்போ நான் செய்ய போகிறேன். என்ன காயட்டும் நல்ல பேர் வடை பண்ண சூப்பரமோ அதே இதுதான், சிம்பிள் தான் செய்யறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். சொன்னமே காஞ்சித்தான் இருக்குங்களா, அப்போ நீங்கள் குத்தா மதிப்பாக சொன்னீங்க. ஆமாம், எண்ணெய் காஞ்சிட்டு நான் அணுகு வருது இல்லை, அதை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் நான். மேலே ஆவி வரதுனால கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த மாதிரி வந்து எல்லா வடையும் வந்து போட்டு எடுத்துக்கணுமா.
ஃபஸ்ட்டு சாம்பிள் இந்த மூணு வடையும் சுட்டு வெளில எடுங்க, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு பார்த்து மற்ற வடையும் போட்டுருக்கலாம். அப்படி இல்லை, சூப்பராகவே இருக்கும். நம்ம சந்தேகத்தில் எந்த பொண்ணும் செய்யவே கூடாது, சூப்பராக இருக்குன்ற காரணத்துனால தான் செய்யணுமே, நல்லாவே இருக்கும். டேஸ்டே இங்கே பார்த்து திருப்பி போட்டுக்கிறேன், நல்லா விழுகிறேன், நல்லா சூப்பராக இருக்கா, வடையே வந்து சூப்பராக இருக்கு. பார்க்க ஆனால் கடலப்பயிர் வடை மாதிரி தான் கலர் இருக்குது, ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் எப்பவுமே வடை வந்து நம்ம பாட்டில் கடையிலாம் வச்சுக்கேன், இப்படி அமைக்க போடுவாங்க, நல்லா மொத்தமாக இருக்கணும்னா சரியா. நான் வந்து எப்பவுமே இந்த நாளே மூணு வேலையில் தட்டி தான் போடுவேன், இப்படி வந்து விரல் பதிஞ்சிருக்கும், இப்படி வந்து விரல் பதிஞ்சிருக்கும், சூப்பராக இருக்கும். தட்டை வடை மாதிரி அவங்களே போட்டு எடுத்து கொண்டிருக்கேன். அப்போனா இந்த ஒரு வாரத்துக்கு தட்டை வடை பேர விட மாட்டீங்க? இல்லை இல்லைம்மா இல்லைம்மா, அப்படி மெலுசாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். சரி சரி சரி, சுடுது வாடா, ஆனால் சுட்டு இப்போ புட்டு கூட வாயில் வைக்க முடியாது கையில். அழகாக வந்து நான் காராமணி வடை சுட்டுட்டேன், சாப்பிட்டு பார்க்கலாமா? இன்னும் வடை சுட்டுக்குன்னே இருக்குது, அங்கே அடுப்பில் ரெடி ஆகினே இருக்குது. இங்கே காட்டி நீங்கள் இந்த வடையை வந்து டேஸ்ட் பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்குதும்மா. இன்னும் கடலப்பயிர் வடை மாரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. நீ சாப்பிட்டு பாரு எப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடையோட டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளில வந்து கலப்பர் வடை மாதிரி வந்து மரமரன்னு டேஸ்ட் ஆகுது, உள்ளே வந்து ஓட்டை வடைனா உளுந்து வடை மாதிரி வந்து அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சிறுதானே தானே, சூப்பராக இருக்கும் உடம்புக்கு, நல்லா இருக்குதா வடை பார்த்துக்கு? ம், சூப்பராக இருக்குது. ரெண்டு வடையும் மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. யாரார் விட்டே வந்து காராமணி பயிர் இருக்குது, வேஸ்ட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் வீட்டில் வந்து காராமணி பயிர் இருக்கோ மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் வந்து எல்லா குட்டீஸ்க்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம வந்து வியாபாரம் பண்ண போகிறேன், வடை வியாபாரம் விற்க போகிறீங்களா? முறுக்கு வியாபாரம் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்குது நம்ம ரெண்டு பேர் தானே, நம்ம என்ன செஞ்சாலும் இன்னும் அதிகமாக எவ்வளோ சாப்பிட்றோம், ரெண்டு மூணுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியுது, வச்சு சாப்பிட்றதும் இதுவாக தான் இருக்கும். வியாபாரம் பண்ணிட்டா பண்ணுங்க பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காது. கிராமத்து பொண்ணு சார் நீங்கள் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன், டாடா பாய்.